திருச்சியில் பல்வேறு இடங்களில் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 45 சவரன் தங்க நகைகள், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாநகர காவல்துறை ஆணையர் சைலேஷ்குமார் யாதவ் உத்தரவின் பேரில் போலீசார் வாகன தணிக்கையிலும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். அப்போது 2 சக்கர வாகனத்தில் வந்த அப்துல் ஹக்கீம், ஹசன் ஷாகுல், இமானுபேல் ஆகியோரை பிடித்து விசாரித்த போது பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பில் அவர்கள் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர். செயின் பறிப்பு திருடர்கள் 3 பேர்கள் அசன் முகமது, ஹக்கீம், இமானுவேல் ஆகியோர்களை கைது செய்தோம். அவரிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்கள் இரண்டையும், 45 பவுன் நகைகளையும் செயின்களையும், அதனுடைய மதிப்பு ரூபாய் 10 லட்சம் மதிப்பையும், 1 லட்சம் ரூபாய் கேஷ் ஆகியவற்றை பறிமுதல். அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு மத்திய சிறையில் அவர்களை அடைத்தனர்.